சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது என்ன தெருனு தெரியுதா? மார்க்கண்டேயன் கோயில் தெரு. அதுக்கு என்ன? இந்த தெருவுல தான்டா மார்க்கண்டேயர் கோயில் இருக்கு. ஏங்க, என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி கோயில் இங்க இருக்குங்கறீங்க. இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு இல்லடா, டைம் என்ன பாத்தியா, இந்த நேரம் கோயில்ல கால நேர சத்தி பூஜை நடக்கும். நடக்கட்டுமே, இப்ப அதுக்கு என்ன? நம்ம நாங்க கோயில் போய் மணி அடிக்க போறோம். ஏன் சாமி, நீங்க வேற இப்ப இருக்கிற நிலைமையில நம்மள கோயிலுக்கு போயிட்டு இருக்க முடியும்? பேசாம வாங்க. ஏய், சொல்றத முதல்ல முழுசா கேளுடா முட்டாப்பள. சாமி கும்பிடவா போனும்னு சொன்னே, பூஜை முடிச்சோன்னே மார்க்கண்டேயர் கோயில்ல பொங்கல் மேல அப்படியே நெய்யை விட்டு ஒரு பருப்பும் வடையும் கொடுப்பான் பாரு. ஐயோ, சாப்பிட்டு பாக்கணும்டா, தேவாமிரதமா இருக்கும் தெரியுமா? என்னடா முறைக்கிற? ஏன் சாமி, ஒத்தையில போய் பிச்சை எடுத்த கேவலமா இருக்குன்ட்டு உங்களோட சேர்த்துக்கிட்டு என்ன பிச்சைக்காரனாக்கெல்லாம் திட்டம் போடுறீங்களா? ஏ, இது பிச்சை இல்லடா, பிரசாதம். கடவுளோட அருள் நமக்கு சோறு வடிவத்துல கிடைக்கும். அத போய் தப்பா பேசிக்கிட்டு இருக்க? இருங்க, இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு எப்படி ஒரு ஞான உதயம் வந்துச்சு? பசிக்குதா சாமி? என்ன சாமி, நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க வேளா வேளைக்கு ஆப்பிள், ஆரஞ்சு பழம், வாழைப்பழம் தின்னுக்கிட்டு மனச்சிக்கல் இல்லாம மலச்சிக்கல் இல்லாம எப்படி கோலாகலமா வாழ்ந்துருந்தீங்களே சாமி. அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்படி கோயில்ல பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருச்சே சாமி. ஏய், ஏன் அதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன், பசிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு என்னைய பிச்சைக்காரங்கிற லெவலுக்கே கொண்டு போயிட்ட? நான் ஏன்டா பிச்சை எடுக்கணும்? ஏய் சுப்பு, நாச்சி முத்தோட செக்க மூட 4 லட்சம் ரூபாய் இப்ப நம்ம கைக்கு வரப்போகுது இல்ல, நம்ம ஏன் பிச்சை எடுக்கணும்ன்றே? சாமி, அப்புறம் எதுக்கு இப்ப கோயிலை பத்தியும் பொங்கலை பத்தியும் பேசிட்டு வர்றீங்க? அது ஒரு பழைய ஞாபகத்துல சொன்னா, அதுக்காக என்னைய பிச்சைக்கார ரேஞ்சு கொண்டாந்து விட்டுட்டியே. ஏன் தொழில என்ன பிச்சை எடுக்கிறதா? என்னுடைய தொழில் தட்சிணை வாங்குதல், அருள்வாக்கு சொல்லுதல், இமைப்பொழுதும் கண்ணிமைக்காமல் வாய்க்கு வந்ததை புளிய தள்ளுதல். சரி, அதை விடு. ஆமா, நாச்சு முத்து செக்க பேங்க்ல போட்டமே, அது நிலைமை என்னடாச்சு? அதை சொல்லு முதல்ல. சாமி, இந்நேரம் அந்த செக்கு அக்கௌண்ட்ல கலெக்ஷன் ஆகி அக்கௌண்ட்ல பணமே வந்திருக்கு சாமி. அப்படியாடா, அப்படின்னா உடனே பேங்க் போய் காசு எடுப்போம். எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து அருமையான பொங்கல் வடையும் சாப்பிடுறோம். ஓகே? ஏன் சாமி, காசு கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது கூட ஒரு மசால் தோசை, ஒரு ஆப்பம் தேங்காய் பால், ஒரு சோளாப்பூரி, இந்த லெவலுக்காவது நீங்க எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? அது என்ன சாமி, எப்ப பார்த்தாலும் பொங்கல் வடை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, அது மேல உங்களுக்கு அப்படி என்ன பிரியம்? அதுக்கு இல்லடா, தொழில் சரியில்லாம இருந்த காலத்துல எல்லாம் காலையில மத்தியானம் ராத்திரி அப்படின்னு மூணு வேளையும் சலிக்காம தின்னு பழகிட்டா, அதுதான்டா. சரி, அதை விடுங்க, உங்க ஆசைப்படி எல்லாமே சாப்பிடலாம். ஆனா பேங்க்ல கொஞ்சம் லேட் ஆகுமே, அது வரைக்கும் நீங்க பசியை பொறுத்துக்குவீங்களா? ஏன் லேட் ஆகும்? நம்ம கணக்குக்கு பணம் வந்துச்சுன்னா போய் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதெல்லாம் சரிதான் சாமி, ஆனா பணத்தை எடுக்கிறதுக்கு செக் வேணுமே. என்னோட ஏடிஎம் கார்டு, செக் புக்கு எல்லாமே பிரசாத் வீட்டுல மாட்டிருக்கு. இப்ப நான் போய் எடுத்து என்ன மாட்டிக்க மாட்டேனா? ஏண்டா, அப்படின்னா நம்ம பணத்தை எடுக்க முடியாதடா. எடுக்கலாம் சாமி, பழைய செக் புக்கு தொலைஞ்சு போச்சு, ஒரு புது செக் புக் கொடுங்க, இல்லைனா ஒரு செக் லீஃபாவது கொடுங்க. நான் பணத்தை எடுக்கிறேன்னு சொல்லி மேனேஜர் கிட்ட கெஞ்சி கதறி கூத்தாருக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் லேட் ஆகும். அதுக்காக தான் நான் சொன்னேன் சாமி. ஐயோ, அதுக்கு தான் சொன்னேன், அப்படியே ஒரு ரெட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துருவோமா? எதுக்கு, போய் பொங்கல் வாங்கிட்டீங்க இருக்கா? ஆடா வாங்க சாமி, சின்ன பிள்ளை மாதிரி பொங்கல் வாங்கி கொடு, பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேங்க்ல கேன் நிறைய தண்ணி வச்சிருப்பாங்க, நல்லா வயிறு முட்டை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பசியாத்துங்க. பணத்தை எடுத்த உடனே நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நானும் நல்லா திருப்தியா சாப்பிட்றேன். சரியா, வாங்க போலாம். சரி, வாங்க போலாம்.